ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள். இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த ஏவுகணை அமைப்புகள் இருக்கும். ஆனால் நார்த் கொரியா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் ஹைப்பர்சானிக் ஏவுகணைக்கான மிசைல் டெஸ்ட்டை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதை நம்மளுமே ஒரு வீடியோவாக பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் ஆனது, அதுவும் அமெரிக்காவை பேஸ் பண்ணியிருக்க ஊடகங்களில் ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியாகியிருக்கு. நார்த் கொரியா கிட்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் ஏற்கனவே புரோட்டோடைப் வடிவில் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில வருஷத்தில் அந்த ஏவுகணைகளானது புரோட்டோடைப்லேருந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக வெளியில் வரும். அதை பொறுத்து பசிஃபிக் ஓஷனில் அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் பல கட்டங்கள் இருக்குது. அதில் நார்த் கொரியா உருவாக்கியிருக்க இந்த ஏவுகணை கட்டமைப்புன்றது ரொம்பவே அதிநவீனமானதாக சொல்லப்படுது. அதுவும் ரஷ்யாவோட பங்கு இதில் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த ஏவுகணை மட்டும் நார்த் கொரியா உருவாக்கி ஒரு ப்ராடக்டாக வெளியில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான போரில் நார்த் கொரியா நிச்சயம் குதிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் கலாக்கே தமிழ் பகிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா, இந்த நார்த் கொரியாவுக்கு எப்போ ஹைப்பர்சானிக் ஏவுகணைக்கான பேச்சு அடிபட்டுதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். என்னென்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கப்புறமா ரஷ்யாவுக்கு ஒரு கட்டத்தில் இந்த ஆர்டிலரி ஷெல்ஸ்ன்றதும் அதிகமாக வெடிமருந்துகளும் தேவைப்படுது. இப்படி தேவைப்படுறப்போ ரஷ்யாவுக்கு ரொம்பவே உதவி பண்ண ஒரு நாடுனா முதல்ல ஈரான், அடுத்தது இந்த வடகொரியா தான். ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ட்ரோன்ஸ் அதிகமாக கொடுத்து உதவி பண்ணாங்க. அதேமாரி ஒரு சில இன்டர்மீடியம் ரேஞ்ச் இருக்க மிசைல்ஸையும் கொடுத்தாங்க. Tehran admitted it had supplied drones to Moscow but insisted there was no evidence they'd been deployed in the conflict. The West believes Russia has used the drones to hit key infrastructure targets in Ukraine. Sylvia Lennon Spence has the story. ஆனால் நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு ரொம்பவே தேவைப்பட்ட இந்த 155 mm ஷெல்ஸு, 125 mm ஷெல்ஸ்னு சொல்லிட்டு ஆர்ட்லரி ஷெல்ஸை ரொம்பவே ஒரு டன் கணக்கில் கொடுத்தாங்க. நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்ஸில் ரஷ்யாவுக்கு இது எல்லாமே ஷிப் ஆச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக ரஷ்யா கிட்டேருந்து நார்த் கொரியா கேட்டது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, ரஷ்யாவோட மிசைல் டெக்னாலஜி. நார்த் கொரியாவிலேருந்து நார்த் கொரியாவோட லீடர் ரஷ்யாவுக்கு கிளம்பி போய் அங்கே ஒரு விசிட்டை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நார்த் கொரியா இந்த மிசைல் டெக்னாலஜியில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்பேஸ் டெக்னாலஜிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு நார்த் கொரியாவோட அதிபர் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்ககிட்ட உளவு செயற்கைக்கோளுக்கான எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கிடையாது. அதே மாதிரி ஹைப்பர்சானிக் மிசைலை உற்பத்தி பண்ணுறதுக்கான எந்த ஒரு திட்டமும் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் இந்த ஒரு விசிட்டுக்கு அப்புறமா இந்த நிலமை அப்படியே மொத்தமாக தலைகீழாக மாறுது. போயிட்டு வந்த ஒரு சில வாரங்கள்லேயே ஒரு உளவு செயற்கைக்கோளை நாங்கள் ஏவப்போறோம்னு சொல்லிட்டு நார்த் கொரியா கிட்டேருந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு வருது. North Korea claims it successfully launched its first spy satellite into orbit. அடுத்த ஒரு சில வாரங்களிலேயே எங்க கிட்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணைக்கு தேவையான எல்லா தொழில்நுட்பமும் இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் டெஸ்ட்டை பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அமெரிக்கா எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த மாதிரி உதவிகளை பண்ணுறப்போ அதுக்கு பதிலாக ரஷ்யா கிட்டேருந்து காசா வாங்காம எப்படியும் இந்த மாதிரி ஒரு மிசைல் டெக்னாலஜி தான் வாங்க போறாங்கன்றது அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த அறிவிப்பானது வெளியில் வந்தது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா மாறுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை உற்பத்தி பண்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே தேவை. முக்கியமா சொல்லணும்னா இந்த ஹைப்பர்சானிக்கான இன்ஜின் டெஸ்ட் பண்ணக்கூடிய டனல் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர்சானிக் டனல் டெஸ்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு. அது நார்த் கொரியா கிட்ட சுத்தமாக கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட இருந்து அடுத்த இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒரு அறிவு பண்ணது வருது, நாங்கள் எங்களோட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அதோட பேரை கேட்டிங்கன்னா வாசோங் 16NA. இது நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் கொண்டிருக்க பலிஸ்டிக் மிசைல் தான். என்னடா நீயே இதை பலிஸ்டிக் மிசைல்னு சொல்கிற, அப்புறம் ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இது ஒரு பலிஸ்டிக் மிசைல் தான். அதுவும் மீடியம் ரேஞ்ச் இருக்க ஒரு நார்மலான பலிஸ்டிக் மிசைல் தான். இது மேலே ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை கொண்டு போயிட்டு இந்த நார்த் கொரியன்ஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணி இதை தான் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இதில் பல டைப்ஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பல டைப்ஸ் இருக்குது. முக்கியமாக இருக்க நாலு டைப் என்னென்னு பார்த்தோன்னா,
MIRV டெக்னாலஜி, அதாவது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அது வேறு. இது வந்து ஒரு மிசைலில் வந்து பல டார்கெட்ஸை வச்சு, அது கூட சில டீகாய்ஸை வச்சு, ஒரு மிசைல்லேருந்து பல டார்கெட்ஸ் பிரிஞ்சு போயிட்டு வேறு வேறு பாகங்களை தாக்குற மாதிரி வைக்கிறது. இது MIRV. அடுத்தது MARV, மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இந்த மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்ன பண்ணுன்னா, இந்த எக்ஸாட்மாஸ்பியர்லேருந்து இந்த டார்கெட் ஆனது கீழே பிரிஞ்சு வரப்போ, இதை நோக்கி ஏதாச்சும் ஒரு கில் வெஹிக்கிள் வந்ததுன்னா அதுக்கு எதிராக இது கொஞ்சம் மெனுவர் பண்ணி அதோட பாத்தை மாற்றி போயிட்டு அதோட டார்கெட் மேலே எக்ஸாக்டாக அடிக்கும். இது MARV டெக்னாலஜின்னு சொல்லலாம். அடுத்ததாக HGV, ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள். முதல்ல பார்த்த ரெண்டும் அப்படியே எக்ஸாக்டாக வேறு. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்ன்றது அப்படியே முற்றிலும் மாறுபட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா MARV டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த மெனுவர் பண்ணக்கூடிய வார்கெட்ன்றது கடைசி அதோட டெர்மினல் ஃபேஸில் தான் அதோட மெயின் பாடியிலேருந்து டீட்டாச் ஆகி பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த பலிஸ்டிக் மிசைலானது லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் போகிறதுக்கு முன்னாடியே இதோட பூஸ்ட் ஃபேஸ்லேயே இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதில் இருக்க இன்ஜின்ஸை யூஸ் பண்ணி தான் அது அந்த அசெண்டிங் ஃபேஸை விட்டு கீழே டிசெண்டிங் ஃபேஸ்க்கு போகும். இதிலருந்தே புரிஞ்சிருக்கும் இந்த MARV டெக்னாலஜி விட இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜின்றது எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்த கேட்டகரி தான் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்னு சொல்லலாம். அது லான்ச் பண்ணுறப்பவே அது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலில் தான் லான்ச் செய்யப்படும். அதோட பூஸ்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சர்ட்டன் ஹைட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கேருந்து டிசெண்ட் ஆகி அதோட டார்கெட்டை நோக்கி போகும். நம்மளோட இந்தியா கிட்ட இந்த MARV டெக்னாலஜி இருக்குது, MIRV டெக்னாலஜி இருக்குது. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை நம்ம இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில வாரங்களே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தது, இந்த நார்த் கொரியாவுக்கு கண்டிப்பாக ரஷ்யாவோட உதவி இல்லாமல் வந்திருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை மட்டுமே உருவாக்கி நார்த் கொரியா இந்த மிசைலோட டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் உறுதிப்படுத்துன்னே சொல்லலாம். ஏன்னா மற்றபடி எந்த ஒரு டெக்னாலஜியுமே அவங்ககிட்ட கிடையாது. அந்த ஹைப்பர்சானிக்கான இன்ஜினை டெஸ்ட் பண்ணுறது கூட அந்த டனல் ஃபெசிலிட்டி அவங்ககிட்ட கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஒரு நாடு இந்த மாதிரி ஒரு மிசைலை உருவாக்கியிருக்குன்னா அது அந்த நாடோட, அதாவது ரஷ்யான்ற ஒரு நாடோட உதவி இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக அதே மாதிரி இதுக்கு சாட்சியாக இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த நார்த் கொரியா இந்த மிசைல் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த பண்ணக்கூடிய மிசைல் டெஸ்ட்டோட டெப்ரிஸ்ன்றது சி ஆஃப் ஜப்பானில் விழும், சவுத் கொரியாவோட கடற்பகுதியிலும் விழும். அதையெல்லாம் கேப்சர் பண்ணி ஜப்பானும் சவுத் கொரியாவும் ஸ்டடி பண்ணப்போ தான் ஒரு விஷயத்தை, ரொம்பவே ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நார்த் கொரியன் மிசைல்ஸில் சைனாவோட டெக்னாலஜியும் இருக்குது, அதேமாதிரி ரஷ்யாவோட மிசைல் பார்ட்ஸும் இருக்குது. இதனால் இந்த சந்தேகன்றது இப்போ சந்தேகன்றதை தாண்டி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாகவே மாறுது. கண்டிப்பாக இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி ரஷ்யா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னு பார்த்தோன்னா, MARV டெக்னாலஜியை விட ரொம்பவும் அட்வான்ஸ்டு இது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அது கடைசியில் அதோட டிசைன் ஃபேஸில் இருக்கப்போ அதோட டார்கெட்டை நோக்கி வரப்போ எதிர ஒரு கில் வெஹிக்கிள் வந்துன்னா த்ரஸ் வெக்டர் அண்ட் கண்ட்ரோல் வெக்டர்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சமாக தான் அதோட பார்த்து மாற்றும். ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்ன்றது இதை விட ரொம்பவே ஹைலி மெனுவர் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். இப்போது தாட்லேருந்து ஒரு மிசைல் வந்து லான்ச் பண்ணப்படுச்சுன்னு வைங்க, அது இதை நோக்கி வரப்போ இது ஒட்டு மொத்தமாக இதோட பாத்தையே மாற்றி அந்த மிசைலை குழப்பிட்டு இதோட டார்கெட்டை போய் எக்ஸாக்டாக அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் வார்ஹெட்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி எடுத்துகிட்டு போச்சுன்னா அமெரிக்காவோட பேசஸ், அது குவாமா இருக்கட்டும், எந்த ஒரு பேசஸையும் இந்த ஒரு மிசைலால் ஈஸியாக தாக்க முடியும். இப்போதைக்கு நார்த் கொரியா இது ஒரு 1000 கிலோமீட்டர்லேருந்து 2500 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ரேஞ்ச் இருக்க ஒரு மிசைலை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நார்த் கொரியாவுக்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலாக அவங்க ரெடி பண்ணோன்னா தான் அதுக்கு ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி, ரொம்பவும் அதிக டெக்னாலஜின்ற தேவை. ஆனால் இதே மாதிரி ஒரு பலிஸ்டிக் மிசைலுக்கு கீழே தேவையானதை வச்சுட்டு மேலே இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை மட்டும் வைக்கணுன்றப்போ கீழே இருக்க அந்த ஃபியூல் கெப்பாசிட்டியை மட்டும் அதிகப்படுத்தினாலே போதும், இதோட ரேஞ்சை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு அசெண்டிங் ஃபேஸ் வரைக்கும் இதை கொண்டு போய் விடுறதுக்கு மட்டும் அதுக்கு தேவையான ஃபியூல் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இந்த மிசைலோட சைஸை பொறுத்தோ இல்லை அதுக்கப்புறமா அதில் டெக்னாலஜிக்கலாக இவங்க ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலோ இந்த மிசைலோட ரேஞ்சை இன்னும் அதிகமாக்கலாம். இப்படி ஒரு விஷயத்தை நார்த் கொரியா உருவாக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு பிடிக்காது. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது வரும், அப்படி இல்லையா சவுத் கொரியா கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு ட்ரில்ல ஈடுபடுவாங்க. இது அமெரிக்காவுக்கு மட்டும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்த ஒரு மிசைல் டெக்னாலஜி நார்த் கொரியா கிட்ட போயிருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதிலையும் குறிப்பாக சொன்னால் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை பற்றியும் இல்லை MARV-க்கும் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். இல்லை இந்த மிசைலை நார்த் கொரியா உருவாக்கி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு போருக்கு போவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாரணமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நல்லதை இப்போ இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்களது விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.